அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைய பாடத்தில் நாம் சலா எப்படி தொழுவது என்கிறத அவதானிக்க போகிறோம் அதிகமானவர்கள் தொழுவது தான் என்றாலும் கூட அவர்களுக்கு தொழுகக்கூடிய விதம் சீரான முறையிலே தெரியாது எந்த அளவுக்கு நாம் ஒரு விடயத்தை அறிந்து செய்வோமோ அதன் மூலமாக அதிகமான கூலிகள் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமையும் எங்களுடைய தொழுகையை அல்லாவுக்கு விருப்பமான முறையில் ஹசரத் ரசூல் உள்ளாஹி சல்லாஹ் அலி வசல்லம் எப்படி தொழுதாங்களோ அந்த முறையில் தொழுகிறதுக்கு நாம் எத்தனிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த கைஃபியத்து சலா எவ்வாறு தொழுவது என்கிற நேரம் இதற்குள்ள நாங்கள் தொழுகையினுடைய பரல்களை பேசுவோம் அதற்கு அர்க்கான் என்றும் சொல்லப்படும் தொழுகனுடைய சுனன்கள் சுண்ணத்துகளை பற்றி பேசுவோம் மேலும் அபு ஆல் என்ற சஜிதாவின் மூலமாக ஒரு குறை ஏற்படும் பட்சத்தில் சஜிதாவின் மூலமாக அதனை அடைத்து நிறைவு செய்யக்கூடிய அந்த அபு ஆல் உடைய சுண்ணத்துகளையும் பேசுவோம் மேலும் வமாலுஜுபரு தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் அல்லது மறதி ஏற்படும் பட்சத்தில் சஜிதாவின் மூலம் அடைக்கப்படாத ஹை அத்தான அலங்காரமான பற்றியும் பேசுவோம் சலாத்தி தொழுவதற்கு விரும்பக்கூடியவர் நின்று தொழுவது தான் சுண்ணத்தாக்கப்படும் எப்பொழுது ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி நிற்பார் ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் பாத ஃபராகில் இக்காமத்தி இக்காமத் சொன்னதன் பின்னால அவர் தொழுகைக்காக வேண்டி நிற்க வேண்டும் புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க இதா உகிமதி சலாத்து ஃபலா தகுமு ஹத்தா தரவுனி தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டால் நீங்கள் என்னை காணும் வரைக்கும் தொழுகைக்காக வேண்டி நிற்க வேண்டாம் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருப்பாங்க மசிதன் நபவியோட வீடு சேர்ந்து இருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு இக்காமத்துடைய சப்தம் கேட்கும் அந்த நேரம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியாகி வருவார்கள் அந்த அடிப்படையில் இக்காமத் சொல்லப்பட்டதன் தான் தொழுகிக்காக வேண்டி நிற்பது சுண்ணத்தாக்கப்படும் வயுந்தபு சஃபுல் அவ்வளவு தொழக்கூடிய நேரத்தில் முதல் சஃபில் நிற்கிறது சுண்ணத்தாக்கப்படும் ஹசரத் ரசூலுல்லாஹி உல்லாஹி அலஹி அலி வசலம் அவர்கள் ஏராளமான ஹதிசலை கொண்டு அதற்காக வேண்டி ஆர்வம் மூட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் முதல் சஃபை அடைய வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டிருக்கின்றார்கள் புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இன் அல்லாஹ் மலாய்கத்தஹூ இசல்லூனா அல சஃபில் அவ்வல் அல்லாவும் மலாய்கா மார்களும் முதல் சஃபிலே நிற்கக்கூடியவர்களுக்கு ரஹ்மத்துக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை செய்கின்றான் மலாய்கா அதற்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் மேலும் சொன்னார்கள் லவ் யாலமுன மாஃபிஸ் சஃபில் முகத்தமி முதல் சஃல இருக்கக்கூடிய நன்மைகளை மக்கள் அறிவார்கள் ஆனால் லக்கான சீட்டு போட்டாவது அவர்கள் அதனை அடைவார்கள் தொழுகையில முதல் சஃல நிக்கிறதை போலவே சஃகளை நாம் சீராக அமைத்துக் கொள்வதும் சுண்ணத்தாக்கப்படும் அதிகமான ஹதீஸ்கள் இது சம்பந்தமாகவும் வந்திருக்கின்றது ஹசரத் சசுலுல்லாஹி சலாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் தொலை வைப்பதற்காக கூறுவார்கள் சவ்வு கூறுவார்கள் உங்களுடைய சஃகளை நீங்க சீராக்கிக் கொள்ளுங்கள் முறையிலே நிறைவு பெறுவதற்கு காரணமாக அமைவது சஃபுகளை சமமாக நேராக வைத்து கொள்வதில் தான் என்று ரசூலுல்லா கூற மறுக்க மாட்டார்கள் எனவே ஒவ்வொரு இமாமும் இவைகளை கூறுவது அல்லது இதற்கு ஒப்பான வார்த்தைகளை கூறுவது சுனத்தாக்கப்படும் மேலும் ஹஸ்ரத்த சொல்லுலா சொல்லுவாங்க ததிலூஃபி சுஃபூ ஃபிக்கும் உங்களுடைய சஃப்களை நேராக வைத்துக்கொள்ளுங்கள் வத்த ரா சௌ மேலும் நெருங்கிருங்கள் எப்படி ஒரு கட்டிடத்திலே கற்கள் நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கின்றதோ அது மாதிரி நெருங்கினிருங்கள் ஃபை இன்னி அராக்கும் மின் வரா எவ்வ நான் எனக்கு பின்னால் உங்களை காண்கிறேன் என்று சொல்கிறார்கள் ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் மாஜிஸா திகழ ஒன்று தான் ஹசரத் ரசூல் லாஹி சலாஹ் அலேஹி வசலம் அவர்கள் முன்னாள் பார்த்துக்கொண்டே பின்னால் பார்க்கும் ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மாஜிஸா அற்புதங்களில் ஒன்று தான் அது இன்று கோவிட் காலத்தில் நாம் இருக்கின்றோம் எங்களுக்கு சஃ நெருங்கி நின்று இந்த சுண்ணத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை லரூரத் என்றொரு தங்கடத்துக்காக வேண்டித்தான் நாம் இருக்கின்றோம் எனவே நெருங்கி இருக்கிறது தான் சுண்ணத்ங்கிறது மறந்துவிடக் கூடாது இந்த சஃப்களை சீர்படுத்துவதில் இமாம்கள் அதிகமான பிராயச்சித்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமான ஒரு முயற்சி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் ஆரம்ப காலகட்டத்தில் ஹசரத் டசூல் உல்லாஹி சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்க தொழிற்பாங்க ஹசரத் பிலால் அல்லாஹு தாலா அன்ஹு ஒரு பிறம்பை எடுத்துக்கொண்டு போய் பின்னால் மெதுவாக தட்டி சஃபுகளை சீர்படுத்திய வரலாறும் இருக்கின்றது எனவே ஹசரத் சசுல்லாவுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது பின்னாலும் விளங்குகிறது என்றிருந்தாலும் கூட நமக்கு அவ்வாறு விளங்க முடியாது என்கிறதன் காரணமாக இப்படியாக ஒருவரை தயார் செய்து ஒரு பிறம்பை கையிலே கொடுத்து நீண்டிருக்கக்கூடியவர்களுடைய குதிக்கால்களை பார்த்து சீரான முறையில் அதனை சமப்படுத்துவதும் ஒரு சுன்னத் என்கிறத நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே சூ ஆரம்பத்தில் முதலாவது பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பின்னால இரண்டாவது சஃபு என்று படிப்படியாக பூர்த்தியாக்க வேண்டும் அல்ல நாம் எந்த காரணத்தை கொண்டும் இடைவெளிகளை வைக்கக்கூடாது சஃபை பூர்த்தியாக்குவதற்கு முன்னால இரண்டாவது சஃபை அமைக்கவும் கூடாது இமாமுடைய வலது பக்கம் ஆகவும் ஏற்றம் சோல நிற்கும் பொழுது இமாமுடைய வலது பக்கத்தில் நிற்கிறது ஏற்றம் அதற்காக வேண்டி வரக்கூடிய அனைவரும் வலது பக்கத்தில் நிற்பதில்லை மாறாக சமப்படுத்திய நிலைமையில் நிற்க வேண்டும் அப்படி வலது பக்கத்தில் நிற்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் அதனை சுவீகரித்துக்